இங்க வீட்டுல துவையல் அரைக்க கூட காசு இல்ல. ஆனா காலையிலயும் மாலையிலயும் தொழுக மட்டும் ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி படத்துக்கு முன்னாடி மணிக்கணக்கா மண்டியிடுறத விட நாலு பெரிய மனுஷங்க கிட்ட மண்டியிட்டா குறைஞ்சா போயிடும். என்னமோ உலகத்துல இல்லாத நியாயத்தை இவர் தான் நிலைநாட்ட போறாரா? லஞ்சம் வாங்க மாட்டாரா? தான் கடமையில இருந்து கொஞ்சம் கூட தவற மாட்டாரா? உலகத்தையே இவர் தான் ரட்சிக்க வந்திருக்கிறதாக நினைப்பு. காலையிலிருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போனா எப்படி? காலையிலிருந்து மாத்திரமா நீ கத்துற? நீ கத்த ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. சாகுற வரைக்கும் நீ கத்துறத நிறுத்த போறதும் இல்ல, நான் என் கடமையிலிருந்து தவறப்போறதும் இல்ல. பக்கத்து வீட்டு போலீஸ்கார் இருக்காரே, அவர் பொண்டாட்டிக்கு 12 பட்டுப்படவை இருக்கு. நீங்க எனக்கு 1வது வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்க கூட வேலை செய்யறாரே ஏத்தி ஏகாம்பரம், அவருக்கு 6 சைக்கிள் ரிக்ஷா ஓடுது. ரைட்ல ரத்தனத்துக்கு 3 ஆட்டோ ஓடுது. இவ்வளவு எதுக்கு? உங்க இன்ஸ்பெக்டருக்கு 3 டாக்ஸி 1 லாரி ஓடுது. நீங்களும் இத்தனை வருஷமா வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக போறீங்க, என்னத்தை கண்டீங்க? என்ன கண்டேன்டி? என்னை கண்டேன். நீ சொன்ன பாரு, ஏடிஏ காம்பரம், ரைட்டர் ரத்னம், இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத், இவங்க எல்லாம் அவங்க போட்டிருக்கிற உடுப்பை கேவலப்படுத்தி பிச்சைக்கார மாதிரி சுத்தி சேர்த்திருக்காங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் மானமும் மரியாதையும். பெரிய மரியாதை எந்த ஊர்லயாவது 1 வருஷம் நினைச்சிருந்திருக்கீங்களா? அங்க அங்க தகராறு. எவனாவது பெரிய மனுஷனை அடிக்க வேண்டியது, உடனே அவன் உங்களை ஊரை விட்டு மாத்த வேண்டியது. பெரிய மனுஷங்களை அடிக்கணும்னு நான் என்ன விரதமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்? அவங்க சின்னத்தனமா நடக்கும்போது நான் என் கடமை செய்யறேன். 4 காசு சம்பாதிக்க துப்பி இல்லைன்னாலும் வாய் நிறைய பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பா அம்மா எனக்கு இருதயசாமின்னு பேர் வச்சுட்டாங்க. அந்த இருதயத்துக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். தெரியாம தான் கேக்குறேன், ஊர் உலகத்துல உங்களுக்கு மட்டும்தான் இருதயம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு, ஆனா ரொம்ப பேருக்கு அது ரத்தத்தை சுத்தம் பண்ற வெறும் பம்பிங் ஸ்டேஷன். சில பேருக்கு தான் அது சத்தியத்தின் ஃபவுண்டேஷன். சார், சர்மல் சார், நமஸ்காரம். அடே, குறுக்களா? வணக்கம். முகத்தையே காணோம். குடும்பத்தெல்லாம் கூட்டு வந்துட்டீங்கல்ல? வீடெல்லாம் அமக்கலமா இருக்கு. சம்சாரம் நல்லா இருக்கா? சௌக்கியமா இருக்கான்னு. கோயில் சாவியை கொடுத்தா பரவாயில்ல. சாவியா? ஓ, அது ஏன்ட்டுதான் இருக்கு. கொஞ்சங்க, இந்த வந்துடுறேன். இதை கூட இவருக்கு ஞாபகப்படுத்த வந்திருக்கு. இந்தாங்க, பூஜை எல்லாம் அமக்கலமா நடத்துங்க. அமோகமா நடத்துறேன். நீங்களும் அப்பப்ப கோயிலுக்கு வரணும். கோயில்ல எனக்கு என்ன வேலை? நீங்க தானே அரங்காவலர். ஓ, அறத்தை வேற காக்கணுமோ? எதையெல்லாம் காக்க வேண்டி இருக்கு பாருங்க. சரி, நீங்க புறப்படுங்க. என்னங்க, குருக்கள் வந்துட்டு போறாரு? கோவில் சாவியை கேட்டாரு, கொடுத்தனுக்கு. ஏங்க, கோயில் அந்த வேலை காணாமே? நான் இருக்கல. நீங்க ஒண்ணு கோயில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே வேலு பையா, அவனை காணாமா? அந்த வேலா? நான் கந்த வேலுன்னு நினைச்சேன். சொல்ற கொஞ்சம் விவரமா சொல்லடி, நான் பதறி யாரது? புதுசா நம்ம ஊருக்கு குருக்கள் வந்திருக்காரு, அவரோட சம்சாரம். என்ன சேர்மன் சார், பையனுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி 10,000 ரூபாய் வாங்குனீங்க, வேலையும் கிடைக்கல பணமும் வந்து சேரல, என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, இப்ப இருக்க மினிஸ்டருக்கும் எனக்கும் டேம்ஸ் சரியில்லை. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அடுத்த ஆட்டுக்குட்டி வாரிய தலைவர் நான் தான். வந்த உடனே போட்டு கொடுத்துறேன். ஆட்டுக்குட்டியா? ஆமா. என்னது வேலைங்க? நாங்களீங்க, நீங்க வெயில்ல வந்திருப்பீங்க, ரொம்ப கலப்பா இருப்பீங்க, கொஞ்சம் சேருங்க. என்னப்பா? மாமாவ குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடு. சேர்மன் இங்க இருக்கேன். உங்க பொண்ணா சார்? பின்ன என்ன, வேற ஒருத்தர் விட்டு பொண்ணா வளர்க்கறேன்? என் பொண்ணேதான். நானும் அனாத ஆசிரமமா நடத்துறேன். என்னங்க, உங்க பொண்ணுக்கு ஜில்லான்னு பேர் வச்சிருக்கீங்க? எங்க அப்பா ஜில்லா போர்டு தலைவரா இருந்தாரு, அவர் ஞாபகார்த்தமா ஜில்லான்னு பேர் வச்சிருக்கேன். பையன் பேர் என்ன? போடா. நீங்க புறப்படலாம், நான் வாரிய தலைவர் ஆன உடனே வந்து பாருங்க. பையன் வேலையை கொஞ்சம் கவனிச்சுங்க.
இப்படி வீசணும்டா கம்பு. கம்பா விசிறிய கம்பு. டேய் இங்க எங்கடா வந்த? கம்பு கம்பு மேல பட்டுற போது அந்த பக்கம் போய் நில்றா. நான் போக மாட்டேன். நானும் கம்பு விளையாட்டு கத்துக்கத்தான் வந்தேன். நீயா? உனக்கு ஏண்டா இந்த வம்பெல்லாம்? உன் உடம்பு கொத்துக்கிறாது, அப்படி போய் நில்லுப்பா. கம்பு கம்பு மேல பட்டுற போது போ. போடா போ, போடா போடா. என்னப்பா இது? இவன் போனா போக மாட்டேங்கிறாட்டா. பாருங்களே, கம்பு விளையாட்டு கத்து கொடுக்கனா கத்து கொடுக்க மாட்டேன்றாரு. கம்பு விளையாட்டு தானே, வா என் கூட. என்ன பூஜைக்கு நாகி ஆகல? என்ன நின்றுக்க? ரொம்ப நல்லா இருக்க. கோவிலுக்கு பயப்பட வேண்டாமா? போகணும்னா. ஆனா உன்ன பிரிஞ்ச போறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. என்னமோ கடல் கடந்து போற மாதிரி தான் சொல்றேன். உன்னை விட்டு இந்த வாசப்படியே கடக்க முடியல. நான் ஏன்டி கடல் எல்லாம் கடந்து போறேன்? என்ன ஏமாத்த முடியாது, நான் வரமாட்டேன். வந்து பாரு நிஜமாரி. சரிங்க, உங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும். நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன். உங்க அப்பா வந்திருக்காரு. அட்டு பொண்ணவே வளர்த்திருக்கு. எங்க அப்பா சொல்றேன்? என்னம்மா இருக்கேம்மா? இந்த மாதிரி இருக்கியா? அவளுக்கு என்ன, உங்க பொண்ணு ராஜாத்தியம் இருக்கா? நீங்க இருந்தா நான் கோயிலுக்கு போயிட்டு சட்னி வந்துடுறேன். நீங்க முதல்ல புறப்படுங்க. போனும் பிரியா. வரமாமா, ஒரு வாரம் தங்கிட்டு போங்க. கைகள் அறிஞ்சாங்கப்பா, சமையல் உடனே சாப்பிட்டு போலாம். அக்கா